ஹை மக்களே, பழமை நன்மைன்ற நம்ம சேனல் வந்து சென்னை சமையல் நேம் வந்து மாற்றியிருக்கோம். முருங்கைக்காய் போட்டு மார்கண்ட எலும்பு சூப்பு பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. சூப்பாக குடிக்கிறதுக்கும் இட்லி தோசை ஆப்பத்தோடு நம்ம ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கால் கிலோ மார்கண்ட வந்து வாங்கியிருக்கேன். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, ஆல் பர்பஸ் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம். முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 1 10 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து நம்ம வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி சூப் பண்ண போகிறோம். மார்கண்டை எலும்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, ஆல் பர்பஸ் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சோம்பு 1 டீஸ்பூன். காரம்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ நீங்கள் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வந்து இந்த அளவுக்கு லென்த் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது ஹீட் ஆனோடனே எல்லா மசாலையும் ஒன்று ஒன்றா போட்டு வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைக்கலாம். 1 பிரியாணி இலை ஒன்று போட்டிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், பூண்டு, இஞ்சி 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச் வந்து பட்டை எடுத்திருக்கேன். இது லவங்கப்பட்டை. எல்லா மசாலாவையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மசாலா நீங்கள் வறுத்து அரைக்கும் போது சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலாவோடு போட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா நாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், ஆல் பர்பஸ் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லா மசாலாவோடையும் போட்டு இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இஞ்சி, மிளகு, சீரகம், பூண்டு, தனியா, மசாலா போட்டு நம்ம வறுக்கும்போது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இது ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். மார்கண்டை எலும்பு சூப் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா நம்ம அரைச்சி பண்ணும்போது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செக்லாட்டின நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். தாளிக்கிறது கூட நான் எதுவும் போடலை. ஏன்னா நம்ம மசாலாவிலே நம்ம வந்து எல்லாமே போட்டு நம்ம வதக்கியிருக்கோம். கறியும் போட்டு நல்லா அந்த மசாலாவிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு இந்து உப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிக்சி ஜாரை வந்து தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிட்டாச்சு. நல்லா கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம வெயிட் போடலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெயிட் போடலாம். ஏன்னா மேலே தெரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது ஸ்டீம் வந்துட்டு வெயிட் போட்டோன்னா 4 விசில் வர வரைக்கும் நான் வெயிட் போட்டிருந்தேன். விசில் வருது, 4 விசில் மேலே தெரிக்காமல் இருக்க பாருங்கள்.
கொதி வந்தவுடனே நீங்கள் வந்து லெட்டு போடுங்க. நாலு விசில் வந்த உடனே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து மார்கண்டை எலும்புலாம் நல்லா வெந்திருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ முருங்கைக்காய் போட்டு நல்லா வந்து ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் வேகணும். எல்லாத்தோடையும் போட்டு நாலு விசில் நம்ம முருங்கைக்காய்லாம் விட்டுருந்தோன்னா அது ரொம்ப மேஷ் ஆகிடும், அப்படியே குச்சி குச்சியாக அதுலேருந்து கழண்டு வந்துடும். அதனால் வந்து இப்போ நல்லா ஸ்டீம் வரட்டும், வந்த உடனே அந்த முருங்கைக்காவும் நல்லா வெந்துடும். கடைசியாக தான் முருங்கைக்காய் போடணும். பாருங்கள், முருங்கைக்காய் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான நம்ம மார்கண்டை முருங்கைக்காய் எலும்பு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை ஆப்பத்தோடு இடியாப்பத்தோடு வெறுமே சூப்பாக குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் காரம் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கனாக்கா பெப்பர் வந்து கடைசியாக நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான மார்கண்டை முருங்கைக்காய் போட்டு சூப் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வந்து நான் மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரான, ரொம்ப டேஸ்டான நம்ம மட்டன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி சூப்பு, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி தழை போட்டாச்சு மேலே. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கான்னு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி மட்டன் பிரியாணியும் மார்கண்டை எலும்பு சூப்பு முருங்கைக்காய் போட்டு பண்ணினதும் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்ட்டான, நல்ல சுவையான மட்டன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணியோட மார்கண்டை எலும்பு சூப்போட சூப்பராக நம்ம குக்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்கண்டை எலும்பு சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.